வணக்கம் குழந்தைகளே, முதலாம் வகுப்பு தமிழ். இன்றைய பாடம் அறுசுவை அறிவோம். அச்சு வெள்ளம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி. வேப்பம் இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி. புளியங்காயில் நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி. மிளகாய் கடித்து பார்த்து காரச்சுவையை கண்டுபிடி. உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி. வாழைப்பூவை மென்று பார்த்து துவர்ப்பு சுவையை கண்டுபிடி. இந்த பாடலில் ஆறு சுவைகளை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக காண்போம். சுவைகள் மொத்தம் எத்தனை? சுவைகள் மொத்தம் ஆறு. அவை இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, கார்ப்பு. காரம் சொல்லலையா, அதான் கார்ப்பு, துவர்ப்பு. இந்த ஆறு சுவைகளையும் அறுசுவைகள் என்று கூறுவார்கள். அதனை பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது காண்போம். முதலில் இனிப்பு. இ நீ இப்பு. சரி குழந்தைகளே, உங்களுக்கு இனிப்பு மிகவும் பிடிக்கும் அல்லவா? சில இனிப்பு சுவை மிகுந்த பொருட்களை பார்ப்போமா? லட்டு, கரும்பு, அச்சு வெல்லம், இவை மூன்றும் இனிப்பு சுவை உள்ள உணவு பொருட்கள். அடுத்ததாக நாம் பார்க்க உள்ள சுவை புளிப்பு. புளியங்காய் புளிக்கும். புளிப்பு சுவைக்கு சில உதாரணங்களை காண்போமா? புளியங்காய், எலுமிச்சை பழம், மாங்காய். நீங்கள் மாங்காய் சாப்பிட்ருக்கீங்களா? மாங்காய் எப்படி இருக்கும்? புளிப்பாக இருக்கும். எலுமிச்சை பழமும் புளிப்பு சுவை உள்ளது. எலுமிச்சை பழத்தின் நிறம் மஞ்சள். அடுத்தது கசப்பு. கா சா இப்பு கசப்பு. பகற்காய் சாப்பிட்ருக்கீங்களா? பகற்காய் எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். பகற்காயின் சுவை கசப்பு. அடுத்ததாக கசப்பிற்கு சில உதாரணங்களை பார்ப்போமா? கசப்பு சுவை மிகுந்த பொருட்கள் பகற்காய், வேப்பிலை, வெந்தயம். வேப்பிலை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? வேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கும். அதனால் வேப்பில் எப்படி இருக்கும்? கசப்பு சுவை மிகுந்ததாகவும் இருக்கும். அதே மாதிரி பகற்காயும் கசப்பு சுவை மிகுந்தது. வெந்தயமும் கசப்பு சுவை மிகுந்த பொருள். அடுத்தது துவர்ப்பு. துவர்ப்பு பாக்கின் சுவை துவர்ப்பு. இப்பொழுது துவர்ப்பு சுவை மிகுந்த பொருட்களை காண்போம். நெல்லிக்காய், பாக்கு, வாழைப்பூ, இவை மூன்றும் துவர்ப்பு சுவை உள்ள பொருட்கள். அடுத்தது உவர்ப்பு. உப்பின் சுவை உவர்ப்பு. உப்பு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? உவர்ப்பாக இருக்கும். உப்பின் சுவை உவர்ப்பு. அடுத்தது கார்ப்பு. கார்ப்புன்னா காரமாக இருக்கும் இல்லையா, அதுதான் கார்ப்புன்னு சொல்லுவாங்க. கா ஏர் இப்பு கார்ப்பு. மிளகாயின் சுவை கார்ப்பு. கார்ப்பு சுவைக்கு உதாரணம் மிளகாய், மிளகு, இவை இரண்டும் கார்ப்பு சுவை மிகுந்தவை. சுவைகள் மொத்தம் எத்தனை? சுவைகள் மொத்தம் ஆறு. அவை இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு. கரும்பின் சுவை இனிப்பு. புளியின் சுவை புளிப்பு. பாகற்காயின் சுவை கசப்பு. பாக்கின் சுவை துவர்ப்பு. உப்பின் சுவை உவர்ப்பு. மிளகாயின் சுவை கார்ப்பு. சரி குழந்தைகளே, இன்று சுவைகளை பற்றி அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. இந்த ஆறு சுவைகள் உடலுக்கு மிகவும் இன்றியமையாதவை. அவற்றின் பயன்களை பற்றி காண்போமா? இனிப்பு சுவை தசையை வளர்க்கிறது. புளிப்பு சுவை கொழுப்பை வளர்க்கிறது. கசப்பு சுவை எலும்பை வளர்க்கின்றன. உவர்ப்பு சுவை உமிழ்நீரை சுரக்க செய்கிறது. கார்ப்பு சுவை நரம்பு மண்டலத்தை வளப்படுத்துகின்றன. துவர்ப்பு சுவை இரத்தத்தை பெருக்குகிறது. எனவே தான் நாம் அன்றாடம் உண்ணும் உணவில் இந்த ஆறு சுவைகளும் இடம்பெற்றிருக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். எனவே குழந்தைகளே, உங்கள் உணவுப் பொருட்களில் இந்த ஆறு சுவைகளும் இடம்பெற்றிருக்க வேண்டும்.
சரி குழந்தைகளே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.